தேசிக்காவும் நாம் தமிழர் ஒருங்கிணைந்திருக்கீங்க, அது தேர்தல் காலத்திலேயே பார்க்க முடியுமா? இது ஒரு நல்ல நோக்கத்திற்காக சனாதன எதிர்ப்பு என்கிற அடிப்படையில் கருத்து முரண்களில் உள்ள நிலையிலும் கூட கூட்டணி அரசியல் என்கிற வரம்புகளையும் கடந்து பல்வேறு அமைப்புகள் ஒருங்கிணைந்திருக்கிறோம். தேமுதிக கூட கூட்டணி கிடையாது, ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். தேர்தல் அரசியலில் ஈடுபடாத பல இயக்கங்கள் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே இதை தேர்தலோடு முடிச்சு போட வேண்டாம். சனாதன எதிர்ப்பு என்கிற ஒற்றை புள்ளியில் இந்த 45 இயக்கங்களும் ஒன்று சேர்ந்திருக்கின்றன. இன்னும் பல இயக்கங்கள் ஒன்று சேரும். அக்டோபர் 11 நடைபெறவிருக்கிற மனித செங்கிலி அறப்போர் வரலாறு காணாத எழுச்சியோடு இருக்கும். இனிமேல் தமிழ்நாட்டில் நாம் வாயை திறக்கக்கூடாது என்கிற அளவுக்கு அந்த பேரணி, அந்த மனித செங்கிலி அறப்போர் அமைதியாகவும் கட்டுப்பாடாகவும் சிறப்பாகவும் நடைபெறும். அவருக்கு வேலை இல்லை, படிப்பார். எனக்கு படிக்கிறதுக்கு நிறைய வரலாறு இருக்குது. முதல்ல அவர் என்கின வரலாறு முதல்ல படிக்கணும். ஆர்எஸ்எஸ் வரலாறு, ஆர்எஸ்எஸ் வரலாறு தான் வந்துடுறான். சூ நக்குனு தானேன்ட்டேன். அதை வேற நான் நக்குனுமா போய் பேரணி விவகாரத்தில் டிஜிபி அவர்கள் நீதிமன்றத்தை அவமதிக்கிறான். எச்ராஜா அவர்கள் சொன்னார், அவரை விடவா ஹைகோர்ட்டாவது ஏதாவதுன்னு சொன்னால் அவரை விடவா டிஜிபி மதிக்க அது மதிக்கிறாரு. நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா எச்ராஜா ஏற்பாரா, பிரச்சனையை பொறுப்பேற்பாரா, இல்லை டிஜிபி பொறுப்பேற்பாரா? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். யார் பொறுப்பேற்று யார் மக்களுக்கு முன்னாடி நிற்க போகிறது, யார் பதில் சொல்லிட்டு இருக்க போகிறது, யார்? ஏன் அரசின் கொள்கை முடிவில் நீங்கள் எப்படி தலையிடுறீங்க? நீங்கள் நாங்கள் நீட்டு தேர்வில் விளக்கு கேட்டு இப்போ வழக்கு போட்டோம்ல படிக்கிறதுக்கு, அதை அது வந்து அது நீங்கள் எழுதணுங்குது. குடிக்கிறதுலேருந்து விளக்கு இல்லைங்க, டாஸ்மாக மூட சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு வழக்கு, பொதுநல வழக்கு, அது அரசின் கொள்கை முடிவில் தலையிட முடியாதுன்னு இதே நீதிமன்றம் சொல்லிச்சு. இதே நீதிமன்றம் படிக்கிறதுக்கு தலையிடுது, குடிக்கிறதுக்கு தலையிட முடியாதுன்னு சொல்லுது. அதில் கொள்கை முடிவுன்னு சொல்லுது, அரசின் கொள்கை முடிவுன்னு. அதே மாதிரி கொள்கை முடிவு தானே இது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும். 50 இடங்கள்லன்னா எத்தனை எவ்வளோ பேர் கூடுவாங்க, எந்தெந்த இடத்துலேருந்து எங்கே போய் பேரணி முடிஞ்சு தொடங்கி எங்கே முடியும், அங்கே 1000 போலீஸை காவல்துறையை குவிக்கிறது, எவ்வளோ பதட்டமான சூழ்நிலை. ஒரு நோக்கம் சொல்லு, ஒரு நோக்கம், இந்த நோக்கத்துக்காக மக்கள் பிரச்சனை சரி நடத்திக்கிட்டுன்னு ஒன்றுமே இல்லையே, ஒன்றுமே இல்லையே. ஒரு அரசியல் இயக்கத்திற்கு இஸ்லாமிய மக்களை எதிர்க்கிறது மட்டுமே கோட்பாடாக இருந்ததுன்னா இது மாதிரி கொடுமை உலகத்தில் ஏதாவது உண்டா சொல்லுங்கள், என்ன என்ன சொல்லுங்கள்? அது அதுவே ஒரு ஒரு பெரிய அரசியல் இயக்கத்துக்கு கொள்கையாக இருக்க முடியுமாங்க? அதை கூட நான் கேட்டிருந்தேன், மாண்புமிகு நீதிமன்றத்துக்கும் நீதி அரசர்களுக்கும் கேட்டிருந்தேன். இப்படி ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது, அதனால் ஒரு அரசு வந்து அதை தடை விதிக்குது அப்படின்னா அதை மீறி நீங்கள் நடத்தணும், இல்லைன்னா நீதிமன்ற அவமதிப்பாகிரும்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு வேளை 50 நம்ம என்ன கேள்வி எழுப்புறோம்னா, என்ன நோக்கத்துக்காக இந்த ஆர்எஸ்எஸ் பேரணி நடக்குது? ஒரு நோக்கத்தை முன்வைக்கணும். ஏதாவது ஒரு மக்கள் பிரச்சனை இல்லை, தஞ்சை வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கணும், இல்லை ஓஎன்ஜிசி கிணறுகளுக்கு மறுபடியும் அனுமதி கொடுக்கக்கூடாது, காவிரி நதிநீர் உரிமை வந்து இங்கே தமிழர்களுக்கு முறையாக பங்கிட்டு தரப்படணும், ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு கச்சத்தீவை மீட்கணும், தொடர்ச்சியாக மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்படுவதை நிப்பாட்டணும், இப்படி ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கு. அப்புறம் எதுக்கு 50 இடத்துக்கு மேலே பேரணி எதுக்கு நடக்க போகுது? ஒரு வேளை நீங்கள் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்புக்கு பிரச்சனை வரும்னு சொல்லி காவல்துறை தடை செய்யும் போது அதை மீறி நீங்கள் அனுமதிக்கணும்னு சொன்னால், ஒரு வேளை விரும்பத்தகாத நிகழ்வு வந்துடுச்சு, ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்துருச்சு, அந்த பேரணியில் சட்டம் ஒழுங்கு கெடுற மாதிரி நிகழ்வு நடந்துருச்சுன்னா பொறுப்பேற்க போகிறது நாட்டை ஆளுகிற முதல்வர் காவல்துறை அதிகாரிகளா, இல்லை பேரணி நடத்தி கொள்ளலாம்னு உரிமை கொடுத்து அனுமதி கொடுத்துருக்கிற நீதிபதிகளா, யார் ஏற்க போகிறது? அப்போ இது எந்த மாதிரி பாருங்கள், ஒரு 8 கோடி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அரசு எடுக்கிற முடிவை மீறி வந்து நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லுது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் அரசு என்ன முடிவெடுக்குதோ அதில் தலையிடக்கூடாதுன்னு உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்குது. அதை மீறி ஒரு வேளை சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போனால் யார் பதில் சொல்லுவா? யார்கிட்ட கேள்வி கேட்பாங்க? அது புரிய மாட்டேங்குது என்னன்ட்டு. எப்படி அப்போ இத்தனை கோடி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசின் முடிவை நீதிமன்றம் அவமதிக்கலையா? ஏற்கல தானே, நான் எதுவும் இவ்வளோ நேரம் பேசிட்டுக்கிறேன். நேற்று அறிக்கை கொடுத்துருக்கேன், இப்போ அதே கருத்தை விட்டு இப்போ பேசுகிறவங்க வீட்டு. இன்றைக்கு அவர்கள் நடத்துவதாக இருந்த அணிவகுப்புக்கு எதிராக அனைத்து ஜனநாயக சக்திகளும், தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஜனநாயக சக்திகளும், ஏறத்தாழ 40 மேற்பட்ட அமைப்புகள் கட்சிகள் ஒருங்கிணைந்து சமூக நல்லிணக்க மனித செங்கலி நடத்துவதாக அறிவித்திருந்தோம். காவல்துறை 19 விலை யாருக்கும் அனுமதி இல்லை என்று மறுத்துவிட்டது.
என்றாலும் வருகிற அக்டோபர் 11ஆம் தேதி மனித சங்கிலி போராட்டத்தை சமூக நல்லிணக்க மனித சங்கிலி அறப்போரை நடத்துவதென்று மீண்டும் அனுமதி கோரி தமிழ்நாடு காவல் துறைக்கு விண்ணப்பம் செய்திருக்கிறோம். திட்டமிட்டபடி சமூக நல்லிணக்க மனித சங்கிலி அக்டோபர் 11ஆம் நாள் நடைபெறும் என்று நம்புகிறோம். இந்த மண் பெருந்தலைவர் காமராஜர் போன்ற பெரும் தலைவர்களால் பண்படுத்தப்பட்ட மண். இந்த மண்ணில் சனாதன அரசியலுக்கு ஒருபோதும் இடமில்லை என்பதை உணர்த்தக்கூடிய வகையில் அந்த அறப்போர் நடக்கும். அக்டோபர் 11ஆம் தேதி அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் அதில் பங்கேற்க வேண்டும் என்று இந்த நாளில் வேண்டுகோள் விடுக்கிறேன். நேருவே ஆர்எஸ்எஸ்ஸை ஒழிக்க நினைத்தார் என்றால் அதிலிருந்து புரிந்து கொள்ளுங்கள், நேரு ஒரு ஜனநாயக சக்தி, மனிதநேயம் உள்ளவர். அவரே அந்த அமைப்பை ஒழிக்க வேண்டும் என்று எண்ணியிருந்தால் அது எவ்வளவு ஆபத்தான இயக்கம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதேபோல் இவர்கள் கொண்டாடுகிற பட்டேல், சர்தார் பட்டேல் இப்போது வானுயர சிலையை வைத்திருக்கிறார்கள். 3500 கோடிக்கு மேல் செலவழித்திருக்கிறார்கள் அந்த சிலையை நிறுவுவதற்கு. அந்த பட்டேல் அவருடைய வாயால் சொன்னது, ஆர்எஸ்எஸ் இயக்கம் வளர்வது நாட்டுக்கு ஆபத்து, அதனால் பெரும் பாதிப்பை நாம் சந்திக்க நேரிடும், இப்படிப்பட்ட பயங்கரவாத இயக்கங்கள் வளரவே கூடாது என்று சொல்லி அந்த இயக்கத்திற்கு தடை விதித்தவர் சர்தார் பட்டேல். ஆகவே பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களால் எதிர்க்கப்பெற்ற, சர்தார் பட்டேல் அவர்களால் தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கத்தை தான் இன்றைக்கு நாங்கள் அது வேண்டாம் என்று தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிவுறுத்துகிறோம். பெருந்தலைவர் காமராஜர் தூங்கிக் கொண்டிருந்த போது அவரை கொலை செய்ய முயற்சித்தவர்கள் ஆர்எஸ்எஸ் காரர்கள். பெருந்தலைவரை கொண்டாடக்கூடியவர்கள் எப்படி ஆர்எஸ்எஸ்ஸை ஏற்றுக்கொள்கிறார்கள்? இது பெரிய வியப்பாக இருக்கிறது. காந்தியடிகள் இந்த தேசத்தின் தந்தை, மகாத்மா என்று போற்றப்படக்கூடியவர், திரும்பும் திசையெல்லாம் காந்தியின் உருவமும் காந்தியின் பெயரும் தான். அப்படிப்பட்ட நிலையில் அந்த காந்தியடிகளை, தீவிரமான இந்துத்துவ நம்பிக்கையுள்ள காந்தியடிகளை சுட்டு கொன்ற கும்பல் ஆர்எஸ்எஸ். காந்தியை கொன்ற கும்பல், காமராஜரை கொல்ல முயன்ற கும்பல், பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்களால் எதிர்க்க பெற்ற கும்பல், சர்தார் பட்டேலால் தடை செய்யப்பட்ட ஒரு கும்பல் தமிழ்நாட்டிலே வாலாட்ட பார்க்கிறது என்பதால் வாளை சுருட்டிக் கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கிறோம். இது ஒரு யூகமான கேள்வி, கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் இயங்குகிறோம். இப்படிப்பட்ட அருவறுப்பான அநாகரிகமான அரசியல் பள்ளி மாணவர்களின் நெஞ்சிலும் விதைக்கப்படும் என்கிற கவலையால் தான் ஆர்எஸ்எஸ்ஐ வரக்கூடாது என்கிறோம். ஆர்எஸ்எஸ் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் இப்படி அம்பேத்கரும் அப்துல் கலாமும் எந்த வர்ணத்தை சார்ந்தவர்கள் என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள் என்றால், இந்த பாடத்திட்டத்தை அல்லது இந்த கேள்வியை தயாரிக்கக்கூடியவர்கள் சிபிஎஸ்இ நிறுவனத்தை சார்ந்தவர்கள், அமைப்பை சார்ந்தவர்கள். அங்கே ஆர்எஸ்எஸ்ஸின் தாக்கம் இருக்கிறது, ஆக்கிரமிப்பு இருக்கிறது, அதனுடைய விளைவாகத்தான் இதை செய்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட அருவறுப்பான அரசியல், ஆபத்தான அரசியல் கூடாது என்பதால் தான் ஆர்எஸ்எஸ்ஸே தமிழ்நாட்டில் கூடாது என்கிறோம். அவர்களும் ஒரு நாள் அம்பலப்படுவார்கள். அவர்கள் நீதித்துறையாக இருந்தாலும் சரி, காவல்துறையாக இருந்தாலும் சரி, நிர்வாகத்துறையாக இருந்தாலும் சரி, ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கு ஆதரவாக செயல்படுகிறவர்கள் யாராக இருந்தாலும் தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரையில் அவர்களை அம்பலப்படுத்துவோம். தமிழ்நாட்டில் இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிற அரசு பெரியார் பெயரில், அண்ணா பெயரில் இயங்குகிற ஒரு சமூக நீதி அரசு. எனவே இந்த அரசு எச்சரிக்கையாக இருக்கும், இப்படிப்பட்ட ஆபத்தான அரசியலை நுழைய விடாமல் தடுக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது. நீதித்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் இருக்கிற ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர்களை மக்கள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆர்எஸ்எஸ் பேரணி நடத்தக்கூடாது. தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ்க்கு வேலை இல்லை. பாரதிய ஜனதா கட்சி பேரணி நடத்தட்டும், அதிலே எங்களுக்கு பிரச்சனை இல்லை. பாரதிய ஜனதாவோடும் எங்களுக்கு முரண்பாடு இருக்கிறது. ஆர்எஸ்எஸ்ஸும் பாரதிய ஜனதாவும் ஒன்றுதான். ஆனால் பாரதிய ஜனதாவுக்கு அரசியல் முகம் இருக்கிறது, தேர்தல் முகம் இருக்கிறது, மக்களிடத்திலே வாக்கு வாங்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதனால் அவர்கள் சற்று நிறுத்து போன நிலையிலே இயங்குகிறார்கள்.
ஆனால் ஆர்எஸ்எஸ் அப்படி அல்ல. அது கலாச்சார இயக்கம் என்று சொல்லி கொண்டு வெளிப்படையான சாதியவாத அரசியலை, வர்ணாசிரம அரசியலை, மனிதர்ம அரசியலை உயர்த்தி பிடிக்கிறது. மதவெறி அடிப்படையில் இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் வெறுப்பு அரசியலை விதைக்கிறது. இது மிக மிக ஆபத்தானது. தமிழ்நாட்டு அரசியல் மிக மோசமான திசைவெளியில் பயணிக்கக்கூடிய சூழல் உருவாகும். ஆகவேதான் ஆர்எஸ்எஸ் பேரணி நடத்தக்கூடாது, நீதிமன்றம் அதை தீர்மானிக்கக்கூடாது. சட்டம் ஒழுங்கை தீர்மானிக்கிற ஆற்றல் அரசுக்கு தான் இருக்கிறது, கொள்கை முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் அரசுக்கு தான் இருக்கிறது. அரசு விரும்புகிறபடித்தான் மற்ற துறைகள் இயங்க வேண்டும். நீதி மறுக்கப்படுகிற இடங்களில் தான் நீதித்துறை தன்னுடைய அதிகாரத்தை செலுத்தலாம். ஒரு பாசிச இயக்கத்திற்கு, பயங்கரவாத இயக்கத்திற்கு, வன்முறை இயக்கத்திற்கு நாங்கள் சொல்லுகிறோம், நீங்கள் அனுமதி தர வேண்டும், இல்லை என்றால் கண்டெம்ட் வரும் என்று ஒரு அரசை எச்சரிப்பது எந்த வகையில் நியாயம் என்று தெரியவில்லை.